இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான முதலாவது உயர்நிலை குழு கூட்டம் நேற்று காணொலி மூலம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், ஐரோப்பிய யூனியன் துணைத் தலைவரும் வர்த்தக ஆணையாளருமான வால்டிஸ் டோம்ரோவ்கிஸ் ஆகியோர் தலைமை வகித்தனர். கடந்த ஆண்டு இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே நடைபெற்ற தலைவர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து நேற்றைய பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றது. மேலும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் பியூஷ் கோயல் ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஆணையருடன் ஆலோசனை நடத்தினார். கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அடுத்த 3 மாத காலத்தில் மீண்டும் சந்தித்து பேசுவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.